நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னொரு கேள்வி பிரிமியம் மீடியா நேயர்களுக்கு, பொதுவாகவும் போற்றுவோம், யார் என்ன, இதுலேயும் வந்து இதுலேயும் நீங்கள் கதையெல்லாம் எழுத வேண்டாம், அந்த மாதிரி விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல், சந்திர திசை செவ்வாய் புக்தியில் என்ன நடந்தது, அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை. பொதுவாகவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற எந்த விஷயத்தையும் நம்ம செய்கிறதில்லை, டக்குன்னு பார்த்தோன்னா பளிச்சுன்னு செய்யல, தெரியக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறது புரியும். நச்சென்று ஒரு விஷயத்தை பளிச்சென்று, ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் பளிச்சுன்னு அப்படியே தெரியும், ஒரு மாதிரியாக நமக்கு பகவான் பரம்பொருள் கண்ணுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பளிச்சுன்னு தெரிய புரிய கற்றுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஒரு ஒரு குருவுக்கு இந்த ஆசையாவது இருக்கணுன்றது தான் உண்மை. திரையில் இப்போது ஜாதகம் வருகிறது, ஜாதகத்தை படிக்கிறேன் நானே. 27/11/1992 6/14 AM கோவையில் பிறந்தவர். விருச்சிக லக்னம், சூரியன் புதன் ராகு லக்னத்தில், 2 சந்திரன் சுக்கிரன், 3 சனி, 7 கேது, 9 செவ்வாய், 11 குரு. பிறக்கும்போது கேது திசையில் வெறும் 27 நாட்கள் மட்டும், 0 வருடம் 0 மாதம், 27 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இவருடைய சந்திர தசை செவ்வாய் புக்தி, சந்திர தசை செவ்வாய் புக்தி 25/10/2019 25/5/2020 வரைக்கும் இருந்தது. போன கேள்விக்கும் அடுத்து இந்த கேள்வியை கேட்கறதுலையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆகவே என்னுடைய மாணவர்கள், ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பொது வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் பிரீமியம் வீடியோ மாணவர்கள், 3 பேருக்கும் தெளிவாகவே சொல்கிறேன், சந்திர தசை செவ்வாய் புக்தியில் நச்சென்று 2 வரிகளில் 2 வார்த்தைகளில் யார் போடுறீங்களோ, போனதோட கூட முருகானந்தம் அப்படிங்கிற பிரீமியம் வீடியோ நேரம் ஐயா நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன், என் பேரை வாசிக்கலையேன்னாங்க, அப்பா இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு, பிரீமியம் வீடியோ முருகானந்தம் தான் நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய நச்சென்ற பதில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, உங்கள் பேரை சொல்லிட்டேன். கூடுமான வரை நிறைய பேர் சொன்னீங்கன்னா டக்குன்னு வாசிக்க கூட முயற்சி பண்ணுறேன். ஆகவே அன்பு மாணவர்களே, இதற்கு பதில் சொல்வீர்கள் என்று, சரியான பதில் சொல்வீர்கள் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். உச்சனின் தசை அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவே சொல்லிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்களில் முந்தா நாள் நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி சூரிய தசையை போட்டோம், இப்போ சந்திர தசை போட்டிருக்கிறோம். சந்திர தசை ஒரு உச்சனாக இருக்கக்கூடிய தன்மையில் எத்தகைய பலன்களை தரும்? எல்லா கிரகமும் உச்சனாக இருக்கும்போது பலன்களை தந்துடுறதில்லை. ஒரு கிரகத்திற்கு 2 விதமான அமைப்புகள் இருக்கின்றன, ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள். அவைகள் எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றதோ அந்த வீட்டின் தன்மையையும், அவைகள் நிரந்தரமாக தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய காரகத்துவங்களையும் அவைகள் அப்படியே தரணும். அப்போ சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்ன? மனசு, அம்மா, ஈஸியாக சொல்லிடலாமே, மனோகாரகன், மாதா காரகன், அம்மா. எந்த தெய்வத்திடமிருந்து வருகிறோமோ அந்த தெய்வத்தை சுட்டி காட்டுவது சந்திரன். அம்மா இல்லாமல் எந்த ஒரு ஆண்மகனும் இல்லை. தாய் என்கின்ற ஒரு புனிதமெல்லாம் அதெல்லாம் கடந்தது, தெய்வத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னத உணர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன். ஒரு நல்ல அம்மா, நல்ல அம்மா கெட்ட அம்மாலாம் இல்லை, நமக்காக எதையும் ஒரு ஒரு சில சூழ்நிலைகளில் இன்றைக்கி தான் காசு பணம்னு எல்லாம் வந்துருச்சேன். அப்போ தாய் என்பவள் அனைத்தையும் நமக்கு தரக்கூடியவள் தான், அவளிடம் இருக்கிறதா என்பது மற்ற மகனுக்கும் மகளுக்கும் தாய்க்குமான உறவுகள் இல்லையா, அது போன்ற அமைப்புகளை குறிக்கிறார். சந்திரனாலே கடதலை கொடுக்கக்கூடியது கும்பலக்கணம்னு அடிக்கடி சொல்லுவேன். கும்பலக்கணக்காரனுக்கு சந்திர தசை வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அப்ப கும்பலக்கணத்தையே போட்டேன். இந்த இடத்துல உச்சனின் தசை சந்திரன் கெடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு அமைப்பை மட்டும் போடல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக முழு பாவத்துவத்தை போட்டுட்டேன். திரையில் வருது பாருங்க, கும்ப லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் 7 சனி, லக்னமும் பாதிப்படைஞ்சிருக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக. செவ்வாய் சந்திரன் இங்கே உச்சமாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறவர் அங்கே கிரகண தோஷத்தில் ராகுவோடு இருக்கிறார், பக்கத்தில் அவர் அமாவாசையாக இருக்கிறதுக்காக சூரியனை காட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒளி இழந்த நிலையில் கிரகண தோஷத்திலும் அமர்ந்து அவர் அங்கே உச்சனாக இருக்கிறார், 6 இடத்து அதிபதியாக ஸ்தான பலத்தோடு அவர் இருக்கிறார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க,
சில நிலைகளில் அவங்களுடைய குருநாதர் நெத்தி அடித்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னது டக்கு டக்குன்னு புரியும். லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதியை வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓரிரு வரிகளில் நான் சொன்னது எல்லாமே நிறைய இடங்களில் புரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு அது புரிய வைத்திருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், ஸ்தானபலத்தோடு இருக்கிறார், லக்னாதிபதி வலுவிழந்த நிலைமையில் இருக்கிறார். இந்த இதை போட்டிருக்கிறதுக்கு காரணம், சுமாராக பலன் தர்றது எந்த லக்னத்துக்கு, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, ஒரு மாதிரி நியூட்ரலாக எல்லாம் இருக்குல்ல, மேலையும் கீழையும் போகாத ஒரு அமைப்புகள் இருக்கு. இங்கே அப்படியே பாருங்க, ரிஷப லக்னம், மாரக அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தன்னை வெறுக்கக்கூடிய லக்னாதிபதியாகிய சுக்கரனுடைய வீட்டிற்கு மூன்றாம் அதிபதியாகி லக்னத்திலேயே அவர் வந்து உச்சன அடைகிறார். இந்த அமைப்பு என்ன இருந்தாலும் ரிஷப லக்னத்துக்கு அவர் ஒரு மாதிரியாக தான் செயல்படுவார். மாரகாதிபதி, அதாவது துலா லக்னத்திற்கு அவர் ஜீவனாதிபதி என்கின்ற பத்தாம் அதிபதி, ஆனால் இங்கே மாரக அதிபதி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சிற லக்னங்களுக்கு மூன்றாம் அதிபதியாகி இவருடைய அமைப்பின் அடிப்படையில் பாபத்துவமாக இருந்தால் கடுமையான கெடுவலங்களை செய்வார். ஆக சந்திரன் லக்னத்தில் உச்சம், மனோகாரகன் உச்சம், நீங்கள் ஸ்ட்ராங்கான மைண்டு தான். அதற்கப்புறம் சந்திரதசை 10-14 வயசு வரைக்கும் என்ன அப்படின்றத பார்க்கணும். சந்திரதசை ரிஷபத்தில் உச்சம் அடையிறது அப்படி ஒன்றும் நல்ல யோகம் இல்லை.